வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ரெசனன்ஸோட வேல்யூ வந்து எப்படி பார்க்க சொல்லி பார்க்க போகிறோம். அது சிம்பிளான ஒரு மெத்தேடு தான். இந்த கலரையும் அதுக்குண்டான நம்பர்ஸ் மட்டும் நீங்கள் மெமரி பண்ணால் போதும். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து ரெசனன்ஸ்க்கு வந்து கலர் கோடு வச்சு நீங்கள் அது என்ன வேல்யூன்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். மீட்ரு எதுவும் தேவையில்லை, ரொம்ப குழப்பம்லாம் வேண்டாம், ரொம்ப சிம்பிளான மேட்டர் தான். நான் எப்படிங்கிறத டீட்டெயில் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நீங்கள் ரெசனன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பீங்க பாருங்க. இப்போ இது வந்து ஒரு ரெசன்ஸ் ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கேமராவில் கொஞ்சம் கலர் சரியாக தெரியாது, பட் இது என்ன கலர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கிரீன் இருக்குது, கிரீன். அடுத்து வந்து ப்ளூ, அடுத்து ஆரஞ்சு இருக்குங்க, அவ்வளோதான். சரிங்களா, கடைசியாக வந்து இருக்கிற கோல்டன் கலர் வந்து எழுதுக்கு தேவையில்லை. சரிங்களா, ஸோ விட்டுறலாம். இது வந்து எப்படி கணக்கு போடுறது, சிம்பிளாக. க்ரீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5, ப்ளூக்கு வந்து 6, ஆரஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3. இதில் நீங்கள் என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரை அப்படியே எடுத்துக்கிட்டு மூணாவது என்ன இருக்கோ அதுக்கு போல் 3 0 சேர்த்துக்கணும். அதாவது எக்ஸாம்பிள், 5 6 3 போல் 3 சைபர் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு 3 ஸ்தானம் சொல்லி புள்ளி வைக்கணும். புள்ளி வச்சிங்கன்னா இது 56K, அவ்வளோதான், சிம்பிள். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பார்த்துங்க. அடுத்ததாக எடுத்துக்கோங்க. இன்னும் இந்த ரெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்சு இருக்குது, ரெண்டாவது ஆரஞ்சு, மூணாவது வந்து ரெட் இருக்குது. சரிங்களா, இதுக்கு பாருங்கள் வேல்யூ பாருங்கள். ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா 3 3, அடுத்து ஒரு ஆரஞ்சு 3, அடுத்து வந்து ரெட்டு பார்த்தீங்கன்னா 2. இதுக்கு என்ன பண்ணீங்க, வழக்கம் போல் தான் 3 போட்டு 3 போட்டு 2க்கு போல 2 0, அந்த இடத்துல என்ன வருது அதுக்கு போல 2 0 சேர்த்துக்கணுங்க. ஸோ சேர்த்து 3 சேனல் தள்ளி புள்ளி வச்சுன்னா இது திரிக்கத்திரி, இவ்வளோதாங்க. பெரிய ஒன்றும் குழப்புற விஷயம்லாம் இல்லை. இது மேக்ஸிமம் எல்லா டெக்னீஷியனுக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு பிக்னீஷியனுக்கு தெரியாது. ஸோ இதை வச்சு கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் கணக்கு போட்டுக்கலாம், அவ்வளோதான். இந்த நம்பர்ஸையும் இந்த கலரையும் மட்டும் நீங்கள் மெமரி 6 வயசாக மெமரி பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகே, நம்மளை வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள். நன்றி.